ஹாய், திஸ் இஸ் சதீஷ் அண்ட் வெல்கம் டு சதீஷ் டாக்ஸ். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராண்ட் அமேட்டோ. யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்காக, அதுவும் நேர்லேயே பார்க்காத ஒரு பொண்ணுக்காக, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொலை செஞ்சவர் தான் கிராண்ட் அமேட்டோ. சரி, வீடியோக்குள்ள போகலாம். January 25, 2019, யூஎஸ்ல இருக்கிற 911 ஒரு கால் வருது. ஆர்லாண்டோ மெடிக்கல் சென்டர்லேருந்து, அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற கவுடி அமேட்டோ அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வரலன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபைட் அனஸ்தீஷிஸ்ட். அன்னைக்கு அவருக்கு சர்ஜரி இருந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் ஹாஸ்பிட்டலுக்கு லீவே போட்டதில்லை. எப்போ கால் பண்ணாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், பட் இன்னைக்கு மட்டும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கே வரல, என்னன்னு சொல்லி செக் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே ஒரு ஆஃபீஸர் அதாவது கோடி அமேட்டோட வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் கற்றுட்டுறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. காலிங் பெல்லாம் அடிக்கிறாரு, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கதவு உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஹாலில் கோடி அமேட்டோ அவர் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மோடு செத்து கிடக்கிறார். பக்கத்து ரூமில் அவங்க அம்மா அப்பாவும் செத்து கிடக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல மிஸ்ஸிங். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் அமேட்டோ. போலீஸ் அவரை பற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. பட் அடுத்த நாள் ஒரு வழியாக கிராண்ட் அமேட்டோவை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க, உங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு. அவர் நான் சொல்கிறார், இல்லை எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு, நான் ரெண்டு நாள் முடியே வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பட் போலீஸ்க்கு தெரியுது அவர் தான் கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் எந்த ஒரு சாலிட் எவிடென்ஸும் அவர் தான் குற்றவாளின் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சாலிட் எவிடென்ஸும் போலீஸ்கிட்ட இல்லை. அடுத்ததான் அவரோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டை ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கிராண்ட் அமேட்டோ பற்றி ஒரு உண்மையை சொல்கிறாரு. கிராண்ட் அமேட்டோ கூட ஒரு சர்டிஃபைட் அனஸ்தீஷிஸ்ட். அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருந்தார். அந்த ஹாஸ்பிட்டலில் 4 யூனிட் ட்ரக்கு திருட்டி மாட்டிக்கிட்டார். போலீஸ் வந்து விசாரிக்கும் போது, எனக்கு எப்பயும் சூசைடல் தாட்ஸாகவே இருக்குது, அதனால நான் திருடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எனக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குங்கிற சொல்கிறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் நான் பண்ணுது, ஹாஸ்பிட்டல் அவர் வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. அப்புறம் அவருக்கு எந்த வேலையும் இல்லை. உடனே நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, பட் எந்த வேலையுமே அவருக்கு கிடைக்கல. வீட்டில் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஏற்கனவே அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்பயும் ஆன்லைனில் இருக்காரு, ஆன்லைனில் சேட் பண்ணிட்டுருக்காரு, ஆன்லைன் கேம்ஸ்லேயே இருக்காரு. அப்போ தான் மைக் ஃப்ரீ கேம்ன்ற ஒரு ஆப் அவர் தெரிய வருது. அந்த ஆப்பில் ஆப்போசிட் ஜென்டரை கூட சேட் பண்ணலாம், யாருனே தெரியாத ஜென்டரை கூட நம்ம சேட் பண்ணலாம். அப்படி சேட் பண்ணுறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணோம். எப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்துக்கு $10, நம்ம ஊர் காசு படி ₹750. அப்படி ஒரு பொண்ணு கூட அவருக்கு சேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வியா. அவரோட சேட் பண்ணிட்டே இருக்காரு. சேட் வந்து 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 3 வாரம் ஆகுது, சேட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு சமயத்தில் அந்த சேட் லவ்வாக மாறிடுது. கேட்குறாரு, அதாவது கிராண்ட் அமேட்டோ வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு கேட்குறாங்க. பட் அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைனாலும் இவர் அப்ரோச் பண்ணுறாங்க. இவரும் எதுவும் சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப நாள் இந்த சேட் போயிட்டே இருக்குது, அதாவது இந்த லவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா அந்த பொண்ணுக்காகவும் அந்த ஆப்பில் சேட் பண்ணுறதுக்காகவும் அவர் செலவு பண்ணியிருக்காரு. இது அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. வீட்டுக்கு தெரிய வந்தவொடனே அவங்க வந்து அவரை திட்டில் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் ஏற்கனவே அவங்களுக்கே தெரியும் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவர் ஒரு ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் சேர்க்கலாம்னு முடிவெடுக்கிறான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அவர் வீட்டை விட்டு ஓடிட்டார். 3 நாள் கழித்து போலீஸ் அவரை கண்டுபிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. வீட்டில் வந்து சேர்த்தவொடனே முதல் வேலையாக அவங்க அப்பாவும் அண்ணனும் அவர் எடுத்துகிட்டு போய் ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் விட்டு வந்துடுறாங்க. அது ஒரு 60 டேஸ் ப்ரோக்ராம். பட் ஒரு 10 நாள் யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்தவர் அவங்க அப்பா கையில் கெஞ்சாரு, சாரி இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க, பட் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் ஆனால் அங்கே மட்டும் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சாரு. அவங்க அப்பா, சரிப்பா இனிமேல் நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூல் போடுறாரு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, எங்களை கேட்காம எந்த ஆன்லைன் இது பக்கமும் போகக்கூடாது, ஆன்லைன் சேட் ஆகட்டும், ஆன்லைன் கேமிங் ஆகட்டும், எதுக்கும் போகக்கூடாது, முக்கியமாக அந்த பொண்ணு கூட அதாவது செல்வியை கூட சேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 நாள் அதாவது அவங்க அப்பா ரூல்ஸ் போட்டு ஒரு 2-3 நாள் சைலண்ட்டாக இருக்காரு. அவங்க வீட்லேயும் ஓகே பரவாயில்ல நம்ம பையன் மாறிட்டான்னு ஒரு அப்ரோச்சுக்கு வராங்க. பட் அவர் அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணதுனால மறுபடியும் அவர் டெம்ட் ஆகுது, என்னால் அந்த பொண்ணு கூட பேசணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு ஃபோன் அவர் கிடச்சி மறுபடியும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இப்போ என்ன ஆகுதுன்னா, முன்ன சேட் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன ஹெல்ப் பண்ணாரு பண்ணுவார், பட் இப்போ அவரால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க வீட்டில் போகிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால காசு கூட அவருக்கு அவ்வளோ தரமாட்டாங்க. இது தெரிஞ்சு அந்த பொண்ணு மறுபடியும் சண்டை போட, அதாவது சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியும் சண்டை சேட், அவங்க ரெண்டு பேரும் ஆன்லைனுக்கு வந்தாவே சேட்டுக்கு வந்தாவே பண்ணுற வேலை சண்டை போடுறதா தான் இருக்கும். எப்படியோ ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் டெய்லியும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஆக்ரஷன் என்ன பண்ணுறாரு, ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. அதை பார்த்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன பண்ண அப்பே சொன்னேன் நீ கேட்காம மறுபடியும் இந்த பொண்ணு கூட சேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு ஏற்கனவே இந்த பொண்ணு கூட சண்டை ஆக்ரஷன் இந்த அவங்க அம்மா அடிக்கிற இதில் பார்த்தீங்கன்னா டு த கோருக்கு போய் என்ன பண்ணுறாரு, ரூமில் வந்து ஒரு துப்பாக்கி இருந்துச்சு, அதை எடுத்து அவங்க அம்மா சுட்டுட்டாரு. அவங்க அம்மா சுட்ட உடனே அதை கேட்டு அந்த சவுண்டு கேட்டு அவங்க அப்பா உடனே அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுட்டார். அப்புறம் வீட்டில் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் அவர் இருந்ததுக்கான ஆதார எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டார். ஓகே, போலீஸ் வந்து அப்புறம் 10 நாள் கழிச்சு, அதாவது இன்சிடென்ட் நடந்து 10 நாள் கழிச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்வெஸ்டிகேஷனை சொல்கிறேன்னா, நான் வந்து 2 நாள் முன்னாடி எனக்கு இன்டர்வியூ இருந்துச்சு, அதனால நான் போயிட்டேன்னு சொல்கிறார். அதாவது வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்கிறாரு. பட் அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்தாங்க, வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் இவரோட பேரில், அதாவது இவரோட லாகின்ல ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு இவர் தான் அந்த லாகின் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. ஜட்ஜி என்ன தீர்ப்பு தராருன்னா, இனிமேல் உங்களுக்கு லைஃப் டைம் பிரிசன் சொல்லி தீர்ப்பு தராரு. சரிப்பா, கிராண்ட் அமெட்டோ தப்பு பண்ணிட்டார். அந்த சில்வியான்ற பொண்ணு யார் என்ன ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சில்வியான்ற பொண்ணுக்கு ஒரு ஃபேக் ஐடி. சரிப்பா, யூஸ் நடந்துருச்சு, இது நம்ம ஊர் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ஆக்சசபிள் ஆயிடுச்சு. எல்லோரும் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இருக்கிற ஆட் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஆட் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆன்லைனில் கவிங்க கூட சேட் பண்ணுறீங்களா, இவங்க கூட வீடியோ கால் பேசுகிறீங்களா, உங்கள் ப்ரொஃபைல ஒரு 10 பேர் பார்த்துருக்காங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி ஆப்ஸ் மட்டும் காசு செலவு பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக். அதுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணாமலே இருக்கலாம். அது நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கணும் நல்லது.